அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல வடிவியல் அப்படின்ற தலைப்புல பார்க்க போறோம். போன வகுப்புல அதே வடிவியல் என்ற தலைப்புல எப்படி கோட்டு துண்டு வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு மீதம் இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா வீடியோவை ஒரு முறை கேட்டுடணும். பார்த்துட்டு கேட்டுட்டு புக்கை எடுத்து வச்சு புக்கில் அந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் குறிச்சிக்கிட்டு கவனமாக பாடத்தை பின்தொடரணும். புரியுதா? இப்போ முதல்ல நம்ம கோடுகள் அப்படின்றத பற்றி நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். கோடுன்றது பெருசாவோ சின்னதாகவோ இருக்கலாம், கோட்டை எந்த பக்கத்து திருப்பினாலும் அது கோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கோடு அப்படின்றது ரெண்டு திசையிலும் முடிவில்லாமல் செல்லும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கோட்டுக்கு இப்போ நம்ம புள்ளி படத்தில் காமிக்கிற மாதிரி ஏபி அப்படின்னு புள்ளி வச்சோம்னா நம்ம அந்த கோடை வந்து ஏபி கோடுன்னு சொல்லலாம். ஏபின்னு எழுதி அதுக்கு மேலே ஒரு கோடு வரைஞ்சி ரெண்டு பக்கம் அம்புக்குறி போட்டோம்னா அதுக்கு பேர் கோடு ஏபி. அது நம்ம கோடு பிஏ அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா வெறும்னா எல் அப்படின்னு சொல்லிட்டு கோடு எல் கோடு அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த நிலைமை என்ன பார்க்க போறோம்னா இணை கோடுகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த படத்துல பாருங்க, ஒரு கோட்டிற்கு இணையாக இன்னொரு கோடு இருக்குது இல்லையா. இப்ப இணை கோடுக்கு சரியான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ரயில்வே தண்டவாளம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது ஒரு இணை கோடு மாதிரி. அது ரெண்டும் எங்கேயுமே தொடாது, நேராக போய்கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் போகும், ஒன்றை ஒன்று அது சந்திக்காது. அதுக்கு இடையே இருக்கிற தொலைவு எப்படி இருக்கும்னா செங்குத்து தொலைவாக இருக்கும். இப்ப இந்த படத்துல இருக்கிற இணை கோட்டின் பேர் என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம். L1 L2. அப்ப L1க்கு இணையான இணை கோடு எது? L2. இப்போ இந்த படத்துல பாருங்க மூன்று கோடுகள் வரைஞ்சிருக்கிறேன், L1 L2 L3. இப்போ இந்த படத்தை பார்த்து இணை கோடுகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னா L1க்கு இணையான கோடு L2, அப்ப L1 L2 எழுதிடுறோம். L2க்கு இணையான கோடு L3, அப்ப L2 L3 எழுதுறோம். அது மாத்திரம் இல்ல, மேல இருக்கிற L1க்கு இணையான கோடு L3, அது ஒன்னா, அப்போ L1 L3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். அப்ப இணை கோடு எப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியணும். இப்ப அடுத்த படத்துல பாருங்க, ரெண்டு கோடுகள் என்ன பண்ணி கொள்கிறது? வெட்டி கொள்கிறது. L1 அப்படின்ற கோடும் L2 அப்படின்ற கோடு என்ன பண்ணுது? வெட்டி கொள்கிறது. அப்போ அந்த இந்த மாதிரி கோடு கொடுத்துட்டு வெட்டும் கோடுகளின் பெயர் எழுதுக அப்படின்னா என்ன எழுதுவீங்க? L1 L2 அப்படின்னு எழுதணும். அந்த ரெண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிக்கு என்ன பேரு? ஓ. அதுதான் நாம வெட்டும் புள்ளி அப்படின்றோம். அப்ப வெட்டும் புள்ளி ஓ. இப்ப கோட்டு துண்டை பத்தி பார்க்கலாம். சென்ற வகுப்புல கோட்டு துண்டை பத்தி பார்த்தோம். நீளம் குறைவா இருக்கும், ரெண்டு புறமும் முடியக்கூடிய கோட்டை தான் நாம கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரெண்டு புறமும் முடிவு உண்டு, அதுக்கு பேர் நம்ம பார்த்தோம் ஏபி சிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஏபி அப்படின்னு போட்டு மேலே ஒரு கோடு மட்டும் போடணும். அப்படி போட்டால் அதுக்கு பேர் கோட்டு துண்டு. அதை எப்படி வாசிப்போம்னா கோட்டு துண்டு ஏபி கோட்டு துண்டு சிடி அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம். எப்படி இணை கோடுகள் பார்த்தோமோ அதே மாதிரி இணை கோட்டு துண்டுகள் பார்க்க போகிறோம். இப்ப அந்த ஏபிக்கு இணையான கோட்டு துண்டு எது? சிடி. அப்ப இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இந்த இணை கோட்டு துண்டுகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னா கோட்டு துண்டு ஏபி கமா கோட்டு துண்டு சிடி அப்படின்னு போடணும். எப்படி நம்ம வெட்டும் கோடுகள் பார்த்தோமோ அதே மாதிரிதான் வெட்டும் கோட்டு துண்டுகள். அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, வெட்டும் கோட்டு துண்டுகளின் பெயர்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஏபி கமா சிடி. ஏபி என்ற கோட்டுக்கு வெட்டக்கூடிய இன்னொரு கோட்டு துண்டு எது? சிடி. வெட்டக்கூடிய புள்ளி எது? ஓ. வெரி குட். இப்ப அடுத்தது நாம கதிர்களை பத்தி பார்க்க போறோம். கதிர்கள்னா என்ன? இந்த படத்தை பாருங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் புள்ளி இருக்கு, ஒரு பக்கம் அம்புக்குறி இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புறம் முடிவுற்றும் இன்னொரு புறம் முடிவில்லாமலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய கோட்டுக்கு பேரு தான் கதிர்கள். அதனாலதான் நம்ம ஒரு பக்கம் புள்ளியும் ஒரு பக்கம் அம்புக்குறியும் வச்சிருக்கிறோம். இப்ப முடிவுறக்கூடிய இடத்த தான் நம்ம புள்ளி வச்சு குறிப்போம். இப்ப இந்த படத்துல பாருங்க, ஏபி அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம், பிஏ அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதாவது இதுல இந்த கதிர்ல எந்த புள்ளி முடிவுறுகிறதோ அதுதான் நமக்கு தொடக்க புள்ளி. இப்ப ஏல தான் முடிவுறுகிறது, அதனால ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற படம் சாய்வா இருக்கு பாருங்க, அதுல நம்ம இந்த சைடு ஏபின்னு எழுதமா பிஏன்னு எழுதியிருக்கிறோம். ஏன் அப்படி எழுதியிருக்கோம்னா அதோட முடிவுறக்கூடிய புள்ளி எது? ஏ. அதனால அந்த புள்ளியில இருந்து தான் நாம பேர் எழுதணும். கதிரை பொறுத்த வரைக்கும் முடிவுறுகின்ற புள்ளி எதுவோ அதுதான் தொடக்க புள்ளி. அப்ப இந்த கதிரை எப்படி எழுதணும்னா
ஏபி அப்படின்னு போட்டு மேலே ஒரு கோடு போட்டு இதே மாதிரி ஒரு பக்கம் புள்ளி வச்சு அம்புக்குறி வச்சு நம்ம எழுதணும். எப்படி இணை கோடுகள் பார்த்தோமோ அதே மாதிரி இணை கதிர்கள். இப்போ இந்த ஏபி அப்படின்ற கதிருக்கு இணையான கதிர் எது? சிடி. எழுதியிருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? ஏபிக்கு இணையான கதிர் சிடி. அதை எப்படி குறிச்சிருக்கோம் பாருங்க, ஏபி போட்டு மேலே ஒரு கோடு போட்டு ஒரு அம்புக்குறி இப்படி போட்டால் கதிர் ஏபி கதிர் சிடி அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கணும். அதே மாதிரி வெட்டும் கோடுகள் பார்த்த மாதிரி வெட்டும் கதிர்கள் பிக்யூ அப்படின்னு ஒரு கதிர், ஆர்எஸ் அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு. அப்போ இந்த பிக்யூக்கு வெட்டக்கூடிய கதிர் எது? வெரி குட், ஆர்எஸ். இதோட வெட்டும் புள்ளி ஓ. இப்போ இந்த படத்தை பாருங்க, இரண்டு கதிர்கள் ஒரே தொடக்க புள்ளியை பெற்றிருக்குது. அதாவது ஏபி அப்படின்றது ஒரு கதிர், ஏசி அப்படின்றது ஒரு கதிர். ஆனால் இரண்டிற்கும் தொடக்க புள்ளி எது? ஏ. இப்போ ஒரு சில பயிற்சி கணக்குகளை பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டு படம் கொடுத்துட்டு எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன அவற்றின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்கே பாருங்க நல்லா இந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டு படம் கொடுத்துட்டு எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன அவற்றின் பெயர்களை எழுதுகனா எப்படி எழுதணும் பாருங்க. இந்த கோட்டு துண்டை பாருங்க, பார்த்துட்டு இதுல என்னென்ன இருக்கு பாருங்க, ஏபிசிடி. இதுல எத்தனை கோட்டு துண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, ஏபி அப்படின்னு ஒரு கோட்டு துண்டு இருக்கு, பிசி அப்படின்னு ஒரு கோட்டு துண்டு இருக்கு, சிடி அப்படின்ட்டு ஒரு கோட்டு துண்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, ஏசி, ஏல இருந்து சி வரைக்கும் ஒரு கோட்டு துண்டு இருக்கு, ஏல இருந்து டி வரைக்கும் ஒரு கோட்டு துண்டு இருக்கு. அப்புறம் பில இருந்து சி வரைக்கும் ஒரு கோட்டு துண்டு ஏற்கனவே எழுதிட்டோம், பில இருந்து டி வரைக்கும் ஒரு கோட்டு துண்டு இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை கோட்டு துண்டு இருக்கு? ஆறு கோட்டு துண்டுகள் உள்ளன. பயிற்சி 4.1 அஞ்சாவது கணக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்க புத்தகத்துல பாருங்க, இந்த படத்தை கொடுத்துட்டு இதுல இருக்கிற இணைக்கோடுகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. இணைக்கோடுகளோட பெயர்களை நம்ம இப்ப எழுதணும். எழுதலாமா? முதல்ல இந்த இணைக்கோடு பெயர் என்ன பாருங்க, சி டி. இதுக்கு இணையா இருக்கிற கோடு எது? ஏ பி. அப்போ சிடிக்கு இணையா இருக்கிற கோடு ஏபி அப்படின்னு எழுதணும். அப்புறம் பாருங்க, இஎஃப் இதுக்கு இணையா இருக்கிற கோடு எது? ஜிஹெச். அப்போ இஎஃப்க்கு இணையா இருக்கிற கோடு ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த படத்துல இருந்து வெட்டும் கோடுகள் அதோட பேரை எழுத போறோம். முதல்ல பாருங்க, கோட்டோட பேரு சிடி இருக்குதா? இந்த சிடின்ற கோட்டை வெட்டுற கோடு எது? ரெண்டு கோடு தான் வெட்டுது, அதோட பேர் எழுதலாமா? சிடின்ற கோடை முதல்ல இஎஃப் அப்படின்ற கோடு வெட்டுது, அதான் எழுதியிருக்கோம். சிடி கோட்டை இஎஃப் வெட்டுது. அப்புறம் அந்த சிடின்ற கோட்டை ஜிஹெச் அப்படின்ற ஒரு கோடு வெட்டுது, அப்ப சிடி கமா ஜிஹெச் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்ப கீழே இருக்கிற கோட்டை பார்க்கலாமா, ஏபி. இந்த ஏபின்ற கோட்டை ரெண்டு இடத்துல வெட்டுது, அதோட பேர் எழுதலாமா? ஏபி அப்படின்ற கோட்டை முதல்ல இஎஃப் அப்படின்ற கோடு வெட்டுது அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்க, ஏபி அப்படின்ற கோட்டை ஜிஹெச் அப்படின்ற கோடு வெட்டுதுன்னு எழுதியிருக்கோம். இதுதான் வெட்டும் கோடுகளின் பெயர்கள். இப்ப வெட்டும் புள்ளிகள் எதுன்னு கேட்கிறாங்க. வெட்டக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்கு பாருங்க, இது ரெண்டு வெட்டுற புள்ளி பி, இந்த ரெண்டு கோடு வெட்டுற புள்ளி கியூ, இந்த ரெண்டு கோடு வெட்டுற புள்ளி ஆர், இந்த ரெண்டு கோடு வெட்டுற புள்ளி எஸ். அப்போ வெட்டும் புள்ளிகள் பி கியூ ஆர் எஸ். இப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் இருக்கிற கதிர்களோட பேரை நாம எடுத்து எழுதணும். எழுதலாமா? கதிர்கள் பத்தி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கதிர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முனைப்பகுதி வந்து முடிவில்லாமலும் ஒரு முனைப்பகுதி முடிவோடும் இருக்கும் அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்ப இதை கதிர் அப்படின்னு சொல்றோம். எது முடிவுறுகிறதோ அதுதான் நமக்கு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுதான் நமக்கு தொடக்க புள்ளி. அப்ப இதுல இருந்து என்னென்ன கதிர் போகுது? டிஏ, டிபி, டிசி, டிடி அப்படின்ற கதிர்கள் போகுது. அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், கதிர் டிஏ, கதிர் டிபி, கதிர் டிசி, கதிர் டிடி. இப்ப இதுல இருக்கிற பொதுவான புள்ளி எது? அது டி. கணக்கு நல்லா கவனிச்சிங்களா? நல்லா புரிஞ்சிச்சா? வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்க. அதே மாதிரி புத்தகத்துல அந்த பகுதி எங்க இருக்குது அப்படின்றத பார்த்து குறிச்சுக்கோங்க. அப்பதான் கணக்கு போட முடியும். பயிற்சி 4.1 இருக்கக்கூடிய 9 கணக்குகளையும் நீங்க அழகா தேவையான இடத்துல ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சு நீங்க என்ன பண்ணணும், எழுதி போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா?
இப்போ ஒரு சில பிள்ளைங்க புதுசா இப்பதான் குரூப்ல சேர்ந்துருப்பீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இது வரைக்கும் நடத்தின எல்லா கணக்குகளோட யூடியூப் வீடியோவும் நம்ம ஸ்கூலோட யூடியூப் சேனல்ல இருக்கு. அது எப்படி போகணும் அப்படின்றத நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூடியூப்குள்ள போயிட்டு டிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் படம் வரும். இதை டச் பண்ணீங்கன்னா மேலே உங்களுக்கு எல்லாம் வரும் பாருங்கள், வீடியோஸ் பிளேலிஸ்ட் அதெல்லாம் வருது இல்லையா. இப்போ அந்த பிளேலிஸ்ட்டை டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 6th மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா 7 வீடியோ 8 வீடியோ இருக்குது இல்லையா, இதில் உங்களுக்கு இது முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்தின எல்லா வீடியோஸுமே இருக்குது. புதுசாக சேர்ந்த பிள்ளைங்க டைம் கிடைக்கும் பொழுது ஒரு வீடியோவையும் பார்த்து புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து ஆன்சர் எழுதி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா?